கணவருக்காக 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 சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் கல்யாண வாழ்க்கை கண்ணாடி உடையாமல் காப்பானோம் ஜோடி அவன் போல ஒருவன் உண்டோடி ஒரு வீணை நீயடி உனை மீட்ட வேண்டினா இரு கைகள் வேண்டுமே அது கணவந்தானடி அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 சங்கீத மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் மங்களம் தந்தவன் கணவன் உன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன் தாலியை தந்தானே தாய்மையை தந்தானே வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 காலேஜில் ஒன்றா படிக்கிற வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக தான் பழகிட்டு இருந்தோம் எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து தான் எங்களுக்குள்ள பிரச்சனையே வர ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் நான் பத்மினியை ரொம்ப நம்பினது தான் சந்தியா அழாத என்ன நடந்ததுன்னு சொல்லுமா முதல்ல சொல்கிறேன் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் சொன்னது அத்தனையும் உண்மை உங்களுக்கு நியாயம் தர்மம் என்னன்னு தெரியும் இனிமே நடக்க வேண்டியத நீங்க தான் முடிவு பண்ணணும் இங்க பாருங்க சந்தியா தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் அவங்களை தண்டிச்சுதான் ஆகணும் ஆமா சந்தியா எங்க பொண்ணால நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுது அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யாம போனா அந்த பாவம் எங்க பொண்ணத்தான் சேரும் அவ பிறந்ததுலேருந்து தனியாவே வளர்ந்ததால நினைச்சது அடையணுங்கிற வெறி அவ மனசுல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவ கொஞ்சம் அடமண்டாவே வளர்ந்துட்டாமா என்ன யோசிக்கிறீங்க பத்மினி இதுக்கு மேல இங்க விட்டு வைக்க கூடாது நம்ம பணம் பணம்னு பணத்தை சம்பாதிக்க அலைஞ்சமே தவிர நம்ம பொண்ணு ஒழுங்கா வளர்ந்துருக்காளான்னு பார்க்காம விட்டோம் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் பத்மினிய உடனே லண்டனுக்கு கூட்டிட்டு போயிடுவோம் அங்க போய் யாராவது ஒருத்தரை பார்த்து அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் சந்தியா வாமா இன்னைக்கே ஒரு முடிவு பண்ணிடுவோம் அங்கிள் ரொம்ப அவசரப்படாதீங்க முதல்ல வீட்டுக்கு போவோம் அங்க நடக்கிறது எல்லாம் பொறுமையா பாருங்க
அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். சரி வாமா போலாம். அப்புறம் அங்கிள், என் புருஷனும் பத்மினிக்கு கேன்சர் இருக்குன்னு உண்மையிலே நம்பிட்டு இருக்காரு, அதனால அவர்கிட்ட நீங்க அப்படியே நடந்துக்கீங்க. சரிமா, இங்க நின்று பேசிட்டு இருக்கா, வாமா போலாம். சரி. நீங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? கலெக்டரா இருந்தாலும் பொம்பளையா இருந்தா கையில கரண்டி பிடிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு சமையல நான் பாக்குறேன், நீங்க மத்த வேலையை பாருங்க. பாத்துக்கறமா. நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன். நம்ம வீட்டுலதான் எல்லா வேலைக்கும் ஆள் இருக்கும் போது நாம எதுக்குக்கா இந்த வேலை எல்லாம் செய்யணும்? நீங்க வந்து இந்த வேலை செய்யறதால தானே நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கு. நமக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் வேலைக்கு ஆள் வச்சுக்க வசதி இருந்தாலும் நம்ம வேலைகளை நாம செஞ்சுக்கிறதுல தப்பு இல்லம்மா. தப்பு இல்ல, இருந்தாலும் நாம எல்லாம் பணக்கார வீட்டுக்கு மருமகளா வாக்கப்பட்டு வந்திருக்கோம். நாம எதுக்காக அடுப்படியில நிக்கணும்? சந்தியா மாதிரி சாதாரண குடும்பத்தில இருந்து வந்திருந்தா பரவாயில்ல. இத பாரு அகிலா, புருஷ வீட்டுக்கு வாழ வந்த பிறகு பிறந்த வீட்டோட பெருமையை நினைக்க கூடாது. எங்க வீட்டுல நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு பெருமையாவும் பேசக்கூடாது. அப்படி பேசுற பெண்கள் புருஷ வீட்டுல சந்தோஷமா இருக்கிறது இல்ல. இனிமே இதுதான் நம்ம வீடுன்னு நினைச்சு வாழ்ற பெண்கள் தான் வாழ்க்கையிலும் ஜெயிக்கிறாங்க. அது எப்படிக்கா? கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா வளர்ந்த வீட்டையும் 20 வருஷமா நம்மள வளர்த்த அப்பா அம்மாவே மறந்துடணுமா? ஐயோ, நான் மறக்கணும்னு சொல்லல. புருஷன் வீட்டுல போய் நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். அப்பதான் நம்மள பெத்தவங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க முடியும். என்னவோக்கா, நீங்க ஓவரா சென்டிமெண்ட் பாக்குறீங்க. எனக்கு அதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல. சென்டிமெண்ட் இல்லனா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும்மா. இறங்குங்க, போய் அவரை பாருங்க. நடந்தது எதையும் காட்டிக்காதீங்க. சந்தியா, நீயும் இறங்கி வாமா. நீங்க போய் அவர்கிட்ட பேசிட்டு இருங்க, நான் பின்னால வரேன். பத்மினியோட அப்பா அம்மா இல்ல, இப்ப எதுக்கு திடீர்னு வராங்க? என்ன மாப்ள, எப்படி இருக்கீங்க? என்ன மாப்ள, எங்களை மறந்துட்டீங்களா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லங்க மாப்ள, நீங்க எங்களை மறந்துட்டீங்க. நாங்க ரெண்டு பேரும் இன்னும் உயிரோட தான் இருக்கோம். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்னாச்சு? அதான் எல்லாம் ஆயிடுச்சு மாப்ள, இன்னும் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? மாப்ள, நீங்களாவது என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லிருக்கலாம். இப்படி எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடி எங்களை முட்டாளாக்கிட்டீங்களே. அங்கிள், என்ன அங்கிள் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. இங்க என்ன நடக்குது, எதுக்கு நடக்குது, ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. நீங்க இப்ப எதை பத்தி பேசுறீங்க அங்கிள்? எதை பத்தி பேச சொல்றீங்க? இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்களும் பத்மினியும் சேர்ந்துகிட்டு எல்லாத்தையும் எங்க கிட்ட மறைச்சிட்டீங்க. நீங்க சொல்லாட்டியும் சந்தியா எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட சொல்லிட்டா. நீங்க சந்தியாவை எங்க பாத்தீங்க? எங்களை இங்க வரவழைச்சதே சந்தியாதா. சந்தியா, என்னங்க அப்படி பாக்குறீங்க? இவங்கள நான் தான் ஏர்போர்ட் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். இவங்கள இந்தியாவுக்கு வரவழைச்சதே நீதானா? அத்த சொல்லித்தான் நான் இவங்களை கூப்பிட்டேன். எதுக்கு? என்னங்க மாப்பிள இப்படி கேக்குறீங்க? எங்க பொண்ணை பார்க்க வர்றதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அங்கிள். யார்கிட்டயும் சொல்லாம பத்மினிக்கு கூட தெரியாம திடீர்னு வந்து நிக்கிறீங்களே, அப்படி என்ன அவசரம்னு கேட்டேன். என்னங்க, நான் நடந்தது எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்லிட்டேன். என்னங்க, என்ன இருந்தாலும் இவங்க பத்மினியை பெத்தவங்க. பத்மினி இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளை விட்டு போக போறான். நம்மளை விட்டு என்ன, இந்த உலகத்தை விட்டு போக போறேன். அந்த கொஞ்ச நாள் இவங்க கூட இருக்கட்டும்னு தான் இவங்களை வர சொன்னேன். எங்க பத்மினி என் வயிற்றுல 10 மாசம் இருந்தா, ஆனா இப்போ அந்த 10 மாசம் கூட அவ இந்த உலகத்துல வாழ போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதை நான் எப்படி தாங்கிக்க போறேன்னு தெரியல.
ஆண்டி, அழாதீங்க ஆண்டி. பத்மினி இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருக்க போறா. அந்த கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தானே நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். நீங்க இப்படி அழுதீங்கன்னா அவளும் ஃபீல் பண்ணுவா. அவ முன்னாடி அழாதீங்க. என்னங்க இவங்களை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. சரி வாங்க. பாத்தீங்களா அங்கிள், எவ்வளோ அழகா நடிக்கிறாருன்னு. அப்படியே உங்களை மாப்பிள்ள மாதிரி மெயின்டைன் பண்றாருல. உங்க பொண்ணு அவரும் நடிக்க ஆரம்பிச்சா நாமெல்லாம் காணாம போயிடுவோம். நடிக்கட்டும் சந்தியா, இப்பதான் நம்மளும் நடிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, யார் ஜெயிக்கிறான்னு பாப்பா. இந்த வீட்டை விட்டு ஒன்னு வரட்டுறதுக்கு வெளியில இருந்து யாரையும் நான் கூட்டிட்டு வரல. உன் கையாலேயே உன் கண்ணை குத்து போறேன். இனிமே பாரு வேடிக்கை. அத்த, பத்மினோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க, ஹால்ல உட்கார வச்சிருக்கேன். அகிலா, நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன், நீ காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிக்கா. என்ன இது, பத்மினியோட அப்பா அம்மா இப்ப எதுக்கு திடீர்னு வரணும்? அப்படியே அவங்க வந்தாலும் அவங்க வந்ததுல சந்தியா ஏன் இவ்வளவு சந்தோஷப்படணும்? நிச்சயமா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல இந்த விஷயத்த பத்மினிக்கு சொல்லி அவளை கரெக்ட் பண்ணுவோம். சந்தியா ஏதோ பெருசா திட்டம் போடுற மாதிரி இருக்கு. பத்மினியை கொஞ்சம் குழப்பி விட்டா நாம சந்தோஷமா வேடிக்கை பார்க்கலாம். கதிர்வேலு, கூப்பிட்டீங்களா? ஆ, பத்மினோட அப்பா அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு காஃபி எடுத்துட்டு போய் கொடு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அது என்னன்னு போய் நான் கவனிக்கணும். இந்த அம்மாவுக்கு முக்கியமான வேலையா? இந்த அம்மாவுக்கு வேலையே மத்தவங்க கூடிய கெடுக்கிறது தானே. யார் கூடிய கெடுக்க போறாங்கன்னு தெரியலையே. பத்மினி, பத்மினி, ஓ நீயா, வா உள்ள வா. பின்ன வேற யார எதிர்பார்த்துட்டு இருந்த? யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு அவன்கிட்ட சொன்னேனா? என்கிட்ட எப்ப பேசினாலும் தெளிவா பேசணும்னு உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. அதுக்கு இல்ல பத்மினி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்த. அந்த சந்தியா என்ன பண்ணா தெரியுமா? அவ பேரு என்கிட்ட சொல்லாத, அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சல வருது. அந்த சந்தியா பண்ண காரியத்தை சொன்னா நீ எரிச்சல் பட மாட்ட, கண்ணகி மாதிரி அவளையே எரிச்சிருவ. என்ன சொல்ற? உங்க அப்பா அம்மா லண்டன்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. எனக்கு அப்பா அம்மாவா? அவங்க எப்படி வந்தாங்க? ஃப்ளைட்ல தான் வந்திருப்பாங்க, அங்கிருந்து நடந்தா வர முடியும்? இது சந்தியாவோட வேலையா தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவதான் அவங்களுக்கு போன் பண்ணி இங்க வர வச்சிருப்பா. சந்தேகமே இல்ல, கன்ஃபார்மா இந்த வேலை அவதான் செஞ்சிருப்பா. ஏன்னா உங்க அப்பா அம்மாவ ஏர்போர்ட்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தது அவதானே? அப்படியா? ஆமா பத்மினி, அவ ஏர்போர்ட்டுக்கு போனாளா இல்ல லண்டனுக்கே போய் உங்க அப்பா அம்மாவ கூட்டிட்டு வந்தாளான்னு யார் கண்டது? ஆமா, உனக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? இல்ல, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுவாங்க. கேக்குறப்பார் கேள்வி, என்ன பார்த்து அவங்க அழுது, அவங்கள பார்த்து நான் அழுது, இதெல்லாம் தேவையா? ஏன் இந்த சந்தியா இப்படி பண்றா? அகிலா, நான் கொஞ்சம் மெதுவா வரேன், நீ போய் அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வையேன். ஐயோ, என்ன பத்மினி இது, மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு மறைஞ்சு நின்னு கேக்குறது தப்பு இல்லையா? மத்தவங்க பண்ணா தப்புதான், உன்னாலதான் ஒட்டி கேட்காம இருக்க முடியாதே. இது உனக்கு பழகி போன விஷயம் தானே? பாத்தியா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா நீ என்னைய வாரிய. சரி சரி சரி, போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு அகிலா. போ, எனக்காக போ. இப்ப நம்ம மம்மியோட அடி வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது. சந்தியா இப்படி பண்றா?
பத்மினி உங்களை பத்திலாம் எங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. அவளை யாரோ பெத்த பொண்ணுன்னு விட்டுறாம உங்க பொண்ணு மாதிரி கவனிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. எங்க மருமக சந்தியாவுக்கு பத்மினி க்ளோஸ் ஃப்ரெண்டு. எங்க மருமகளுக்கு வேண்டப்பட்டவங்க எங்களுக்கும் வேண்டப்பட்டவங்க தானே. உங்க குடும்பத்தை பார்த்தா எங்களுக்கு பெருமையாவும் இருக்கு, பொறாமையாவும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல தான் எங்க பொண்ணுக்கு வாழ்க்கை அமையணும். உங்களையெல்லாம் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க பொண்ணு பத்மினிய லண்டனுக்கே கூட்டு போறதா இருக்கோம், அதுக்காக டிக்கெட்லாம் கூட ரிசர்வ் பண்ணிட்டான். ஏன் திடீர்னு அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? இது எப்பவோ எடுத்திருக்க வேண்டிய முடிவு, அதுவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாடு நாடா அலைஞ்சோம், டாலர் டாலரா சம்பாதிச்சோம், நிறைய உறவுகளை எல்லாம் இழந்துட்டோம். எங்க பொண்ணு எப்படி வளர்ந்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு எங்க வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. நாங்கள பேலன்ஸ் ஏறிச்சே தவிர எங்க வாழ்க்கை பேலன்ஸ் இல்லாம போச்சு. அது சரி, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நாம ஓடி ஆடி சம்பாதிச்சுதானே ஆகணும். பத்மினி எங்க விட்டு பொண்ணு மாதிரி, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். பத்மினிய லண்டன்ல இருக்கிற பெரிய நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணலாம் இருக்கோம். உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்துல அவ முழுசா குணமாகணும். பத்மினிக்கு ஒன்றும் ஆகாது, அவன் நல்லபடியா குணமாயி இதே வீட்டுக்கு மறுபடியும் எங்களெல்லாம் பார்க்க வருவா. சந்தியா, பத்மினி எங்கே? இவங்க வந்திருக்கிறது அவளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாத, நான் இன்னும் சொல்லல. இவங்க வந்தது சஸ்பென்ஸா இருக்கட்டுமேன்னு அப்படியே விட்டுட்டேன். பத்மினி எத்தனையோ சஸ்பென்ஸ் வச்சிருக்கா, எங்களுக்கு எத்தனையோ ஷாக் நியூஸ் கொடுத்துருக்கா, அதான் இப்ப நாங்க அவளுக்கு ஷாக் கொடுக்க வந்திருக்கோம். சந்தியா, இவங்களை பத்மினி ரூமுக்கு கூட்டிட்டு போமா? அப்புறம் இன்னைக்கு லஞ்ச் உங்களுக்கு இங்கே தான், எங்கே போனாலும் லஞ்ச் டைமுக்குள்ள வந்துடுங்க. கண்டிப்பா வாங்க. இந்த சந்தியா சாதாரண பொண்ணு இல்லை. பத்மினி இந்த பணத்தை கோர்ட்டில் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை ஒரே அடியாக லண்டனுக்கு அனுப்பி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதைதான் பிளான் பண்ணி பத்மினி அப்பா அம்மாவை இங்கே வரவழைச்சிருப்பா போல. பத்மினி லண்டன் கிளம்பி போயிட்டா சந்தியா லைன் கிளியர் ஆகிடும், அப்புறம் சந்தியா சந்தோஷமாக இருப்பா. சந்தியா சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். டாடி, எப்போ வந்தீங்க? எப்போ வந்தீங்கன்னு கேக்குறியா இல்ல ஏன் வந்தீங்கன்னு கேக்குறியா? என்ன டாடி, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? சரி உள்ள வாங்க. என்ன அங்கிள், உள்ள போங்க. உங்க பொண்ணு உங்களை ஆசையா கூப்பிடுறால, போங்க போங்க. லண்டன்ல இருந்து நீங்க கொண்டு வந்த பாசத்தை எல்லாம் அப்படியே கொட்டுங்க. பத்மினி, உனக்கு இன்னும் நிறைய பிரேக்கிங் நியூஸ் காத்துட்டு இருக்கு, எல்லாம் உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. சொல்லுங்க ஆண்டி, நான் வரேன். சந்தியா, நீ எங்க பொண்ணு மாதிரி தான், நீ இருமா. வேண்டாம் அங்கிள், ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க பொண்ணு பாக்குறீங்க, பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும். நீங்க பேசுங்க, நான் அப்புறமா வரேன். என்ன பத்மினி அவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க, உட்கார வை. போங்க அங்கிள். வாங்க டாடி, வாங்க மம்மி. பத்மினி ஏதோ ஆப்பு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். மத்தவங்க பேசுறத ஒரு நாளுக்கு ஒரு தடவையாவது ஒட்டி கேட்கலன்னா அன்னைக்கு முழுக்க ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கே. என்ன மம்மி, ஏன் இப்படி ரெண்டு பேரும் எதுவும் பேசாம உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? முதல்ல உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு. எனக்கா? எனக்கு ஒன்றும் இல்லையே. உனக்கு கேன்சர்னு சொன்னாங்க, ஏன் எங்ககிட்ட சொல்லாம மறைச்ச? மறைக்கணும்னு இல்லை மம்மி, உங்களுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவீங்கன்னு தான்.
நான் சொல்லல. போன தடவை அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சொன்னேன், இப்போ உனக்கே கேன்சர்னு சொல்லியிருக்கேன். உன்னை பெத்த கடனுக்கு எனக்கு என்ன நோய் இருக்குன்னு சொல்ல போற? சொல்லிடி, எனக்கு என்ன சொல்ல போற? எங்க அம்மாவுக்கு எய்ட்ஸ்னு சொல்ல போறியா? மம்மி மம்மி நீ ஒரு பொண்ணாடி, வாய திறந்தா போய் செய்யறதெல்லாம் துரோகம். இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கியே, உனக்கு எப்படி மனசு வந்தது? மம்மி, இப்ப நான் என்ன தப்பு பண்ண இப்படி அடிக்கிறீங்க? அடிச்சிருக்க கூடாதுடி, உன்னை கொலை பண்ணிருக்கணும். நீ செஞ்ச காரியத்துக்கு உங்ககிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கனே, இதுவே தப்படி? சந்திய புருஷனே, ஓம் புருஷன் சொல்லி எங்ககிட்ட காட்டி ஏமாத்துனியே. உன்னை பெத்து இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு எங்களுக்கு இது தேவைதாண்டி. கொஞ்சம் அதிகமா பேசுவா, பாத்துக்கலாம். முதல்ல இந்த விஷயத்தை அருந்ததி கிட்ட போய் சொல்லிடுவோம். உன் ஃப்ரெண்டோட புருஷன் மேல ஆசைப்பட்டு அவ வாழ்க்கையை கெடுத்திருக்கியே, இதுக்காக நீ வெக்கப்படுறியோ இல்லையோ, உன்னை பெண்ணா பெத்ததுக்கு நாங்க வெக்கப்படுறோம்டி. நீ பெரிய பொண்ணா ஆன பின்னாடி இப்படித்தான் இருப்பேன் தெரிஞ்சிருந்தா, நீ பிறந்ததுமே உன் வாயில நாலு நெல்ல போட்டு சாகடிச்சிருந்திருப்போம். என்னங்க உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு அவளை கண்டிக்காம என்ன மிரட்டுறீங்க? சரி, நம்ம பொண்ணு தப்பு பண்ணிட்டா ஒத்துக்கிறேன், அதுக்காக இப்ப என்ன பண்ண சொல்றேன், இத அடுத்த வீட்டுல வச்சு விசாரிச்சா நம்ம மானம் தான் போகும். நம்ம வீட்டு துக்கத்துக்கு நம்ம வீட்டுலதான் இருந்து அழுகணுமே தவிர அடுத்த வீட்டுல வந்து அழுக கூடாது. முதல்ல அவளை லண்டனுக்கு கூட்டு போவா, அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல உட்காந்து ரெண்டு பேரும் மாறி மாறி அழுங்க. அங்க வந்தோட அவளை நான் கவனிச்சுக்கிறான். ஒரே பொண்ணுன்னு உன்னை எவ்வளவு செல்ல கொடுத்து வளர்த்தோண்டி, கடைசியில இப்படி ஒரு தருதலையா வந்து பிறந்திருக்கே. உன்னை போல ஒருத்தி வாழறத விட செத்து தொலைஞ்சிருக்கலாம். சங்கீதம் மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். கன்னிப்பெண் மனசு நிலமாகும், கண்ணாளன் மனசு விதையாகும், இதுதானே வாழ்வின் கதையாகும். ஒரு வீணை நீயடி, உனை மீட்ட வேண்டினா கைகள் வேண்டுமே, அது கணவந்தா